மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீபன், உதவி ஆய்வாளர், கன்னியாகுமரி டிஎன்யூ சர்பி ஃப்ரீ கோச்சிங் சென்டர் சார்பாக. ரொம்ப நாளாக நமக்கு சூழல் சரியில்லாதனால யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட முடியலை, சரியாக அப்டேட்ஸ் எதுவுமே போட முடியல, ஈவன் ரிசல்ட்ஸ் வந்தது கூட நம்மளால் வீடியோ போட முடியல. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்காக வெளியே போயிட்டுருக்குறோம். ஸோ அப்பா இந்த நேரம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்கும் விதமாக ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வெளியாகிருக்கு. நம்ம கடந்த டிசம்பர் மாதம் 2021 டிசம்பர் 15ஆம் தேதி ஸ்வீட் 60 PC பேட்ச்னு ஒரு பேட்சை ஸ்டார்ட் பண்ணோம். பர்டிகுலராக எந்த ஒரு அனுபவமும் இல்லாதவர்கள், இதுவரைக்கும் ஃபிசிக்கல் போகாதவங்க, ரிட்டன் பாஸ் ஆகாதவங்க, இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து ஒரு 60 பேர் வில்லிங்னஸ் கேட்டு வந்தவங்களில் ஒரு 90 பேர் வந்தாங்க. அதில் ஒரு 30 பேர் ஓடி போயிட்டாங்க. மீதி 60 பேரை வச்சு நம்ம ஒரு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். கண்டினியூஸாக கிளாஸஸ் எடுத்தோம். நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எத்தனை பேரை வச்சு பாடம் எடுக்க முடியுமோ எடுத்தோம். வந்த மாணவர்களில் சிலர் உட்காந்து பாடம் எடுத்தாங்க. அவங்களுடைய எல்லாருடைய உழைப்பும், ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக குரூப் 2 எழுதணும், எஸ்ஐ எழுதணும், குரூப் 4 எழுதணும், கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் இது எல்லாமே எழுதணும். ஆனால் கடைசியாக நம்ம எதுக்காக வந்தோமோ அதுக்கான எக்ஸாம் வந்தது, போலீஸ் எக்ஸாம். 60க்கு நான் ஒரு 50 பேருக்கு மேலே எடுப்பாங்க 60+ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். துரதிருஷ்டவசமாக அது நடக்கலை. நான் எதிர்பார்த்த நிறைய மாணவர்கள் வரல. எதிர்பார்க்காம நிறைய பேர் எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்திருக்க ரிசல்ட்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 34 பேர் இதுவரைக்கும் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி ரிப்ளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 34 பேர் அப்படின்றது வந்து சும்மா ஒரு பாவ்லா ஃபிகர் கிடையாது. என் கூடையே இருந்து என்னுடைய வகுப்புகள், என்னுடைய பாடத்திட்டம், என்னுடைய டெஸ்ட்டு, என் குடும்பத்திலே இருந்து எங்கள் வீட்டிலே தங்கி என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் படித்த மாணவர்களோட எண்ணிக்கை, ஸ்வீட் 60 பேட்ச்ன்றது 60 பேருக்கானது, அதில் 34 பேர் இன்றைக்கி ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது 50-50 அப்படின்னாலுமே நான் இதுவே ஒரு பெரிய சாதனையாக தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிறைய சென்டர்ஸ் சும்மா சொல்லுவாங்க, இப்போ நம்ம எஸ்ஐ ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு சென்டர் என்கிட்ட 300+ன்றாங்க, இன்னொரு சென்டர் என்கிட்ட 200+ன்றாங்க, ஒரு சென்டர் என்கிட்ட 102-104 சொல்கிறாங்க, இன்னொரு சென்டர் 80. இப்படி 4 சென்டர்லேயும் வந்த ரிசல்ட்ஸை பார்த்தாலே கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே போயிடுச்சு. ஒட்டு மொத்தமாக எடுத்த எஸ்ஐயே 444 எஸ்ஐ தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மாயாஜால ஃபிகரை காமிச்சு யாரையும் நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடும் கிடையாது. என்னுடைய ரிசல்ட்ஸ் பகிரங்கமாக உண்மையாக இருக்கும். இது போக என்கிட்ட நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, அவங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் இந்த ஃபிகரில் இப்போ சேர்க்கலை. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் ஷீட் ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம் எக்ஸல் ஷீட்டில். அவங்க என்கிட்ட எழுதின அந்த 40 டெஸ்ட்டுக்கான மார்க் ஷீட் என்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. சில சென்டர்ஸ் மாதிரி சும்மா ஒரு டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்டு போகிற அன்னைக்கு போயிட்டு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு அவங்க ரிசல்ட்டை நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிறோம், அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி மேஜிக் காட்டுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவன் எங்கேயாவது படித்து வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வருவான். அவனுக்கு அந்த வேலையை வாங்கி தர முடியலைனாலும் பரவாயில்ல, அவனுடைய உழைப்பை வந்து நம்ம பேரில் போட்டுக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. இது ஒரு முதல் கட்டமாக நினைக்கிறேன். 60 பேரில் 34 பேர் பாஸ் ஆகிருக்கிறீங்க. இது போக சொந்தமாக வீட்டிலேருந்து படித்து பாஸ் ஆன மாணவர்கள் என்கிட்ட ஒரு 15 பேர் ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கிறோம். நம்ம ஒரு பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினச்சிட்ருக்குறோம். நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப நான் சொல்கிறது தான், எந்த ஒரு சென்டருடைய ரிசல்ட்டும் எனக்கு வேண்டாம். அதே போல் என்னுடைய சென்டர் ரிசல்ட்டை யாரும் எடுத்துக்கவும் முடியாது. அதுக்கு ஒரு காலமும் நான் இடம் கொடுக்கவும் மாட்டேன். அடுத்தவங்க ரிசல்ட்ஸுக்கு நான் ஆசைப்படவும் மாட்டேன். ஸோ அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் போட போகிறோம். 24க்கு 24 என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிளைமேட் சரியில்லை, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. 24 முடியுமோ இல்லையோ, குறைந்தபட்சம் 20 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பையும் போடுவேன். கண்டிப்பாக இந்த தடவை போன பேட்சில் நமக்கு 21 பேர் வேலைக்கு போயிருந்தாங்க. அந்த ஃபிகரை விட இதில் எனக்கு அதிகமாக இருக்கணும். 10,000 பேரில் 20 பேருன்றது ஒரு பெரிய தொகை கிடையாது. ஆனால் இந்த தடவை 3,000 பேரில் அந்த 20 பேருக்கு மேலே போகணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க நான் நம்புகிறேன்.
ஏன்னா என்னுடைய கெப்பாசிட்டி 60 பேர் தான், என்கிட்ட 60 சேருக்கு மேலே கிடையாது. இந்த 60 பேர் தான் நான் படிக்க வைக்க முடியும். ஸோ 2000 பேர் படிக்க வச்சுட்டு 100 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு படம் காட்டுறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ என்கிட்ட இருக்கிற அந்த 60 இத்து போன சேருக்கு 30 பேர் ரிசல்ட் வந்துட்டிங்கனாலே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ என்னையும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்துகிட்ருக்கிற எங்கள் அப்பாவையும், மேக்ஸ் வகுப்பெடுத்த என்னுடைய தம்பியையும், உங்களுக்கு வகுப்பெடுத்த சக மாணவர்களுக்கும், கணித வகுப்பெடுத்த அதிஷா, சத்யா, தமிழ்நாடு காவல்துறையில் வகுப்பெடுத்து கொடுத்த எனக்கு ராமு, சதீஷ், இவங்க எல்லாருக்கும் பெருமை சேர்த்து தந்த உங்கள் 34 பேருக்கும் என்னுடைய நன்றிகள். இது ஃப்ரீ கோச்சிங் சென்டர்னும் போது இந்த ரிசல்ட் தான் எங்களுக்கு கௌரவம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு அடையாளம் கம்பீரம், கௌரவம். உங்கள் ரிசல்ட் தான் எங்களுக்கு ஒரு ஆணவத்தை கொடுக்கும். ஏன்னா இதில் நமக்கு வேறு எந்த ஒரு ஆதாயமும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம இப்படி உண்டாக்கிட்டோம், எந்த ஒரு செலவும் இல்லாமல் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்க நன்றி. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே ஃபிசிக்கல் இருக்கும், ஒரு மாதத்துக்குள்ளே ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனடியாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கிளைமேட் இதெல்லாம் இருக்காது. ஸோ எனி திங் ஜனவரி லாஸ்ட் வீக்கில் ஃபிசிக்கல் கண்டிப்பாக நடந்துடும். ஒரு டைம் இருக்காது, அலட்சியமாக இருக்காதிங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியை தவறிவிட்டவங்க உடனடியாக அடுத்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, டெக்னிக்கல் எஸ்ஐ ரெண்டுமே கம்பைன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரப்போகுது. ஒரே நோட்டிஃபிகேஷனில் ரெண்டும் கம்பைன்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக வரப்போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.